Hi friends, welcome to my channel. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரவா உப்புமா செய்ய போகிறோம். அடிக்கடி நீங்கள் வீட்டில் உப்புமா பண்ணுறீங்களா? அப்போ ஆரோக்கியத்துக்கு நீங்கள் தான் பெஸ்ட். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரவா வந்து 1 கப் எடுத்துக்க போகிறோம், நெய் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்க போகிறோம், வெங்காயம் 1 எடுத்துருக்கோம், முந்திரி பருப்பு 3 எடுத்துருக்கோம். நீங்கள் வெங்காயம் முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் இல்லாட்டி விட்டுறலாம். எண்ணெய் வந்து 4 ஸ்பூன் எடுத்துருக்கோம், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு எடுத்துருக்கோம், கறி லீவ்ஸும் கொரியாண்டர் லீவ்ஸும் எடுத்துருக்கோம், சால்ட்டு, க்ரீன் சில்லி 1 எடுத்துருக்கோம். வெறும் வானில் ரவாவை வறுக்கணும். கோதுமையின் மேல் தோலை நீக்கிய பின் மெல்லியதாக அரைத்து தான் இந்த ரவா தயாரிக்கப்படுகிறது. ரவாயை வந்து ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம்னா செமோலினாவும் சொல்லுவோம், சுஜின்னு சொல்லுவோம். நமது உடலின் அனைத்து பாகங்களும் சரியாக செயல்பட உடல் சரியான அளவு ஆற்றலை பெறுவது அவசியம். எனவே உடலின் போதிய ஆற்றலை பெற ரவாவை பயன்படுத்தலாம். 100 கிராம் அளவு ரவாய்களில் 360 கிலோகிராம் கலோரிகள் காணப்படுகின்றன. வறுத்ததும் ரவாவை நம்ம என்ன பண்ணுறோம், வேறொரு தட்டில் மாற்றி வைக்கிறோம். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா சூடாகிச்சுன்னா அதான் வறுத்ததுன்னு அர்த்தம். ஒரு வெங்காயத்தை வெட்டி வைக்கவும். வானலியில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு மஸ்டர்ட் சேர்க்கணும். கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்கணும். ஒரு பச்சை மிளகாய் சேர்க்கணும். நடுவில் மட்டும் கீறிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கறி நீர் சேர்க்கணும். ஒரு வெட்டி வச்சில் ஒரு வெங்காயத்தை சேர்க்கணும். ரொம்ப வதக்காதீங்க, லைட்டாக வதக்குங்க. அது சிகப்பாகிற அளவுக்கு வதக்க வேண்டாம். 3 மஞ்சள் பருப்பு சேர்க்கவும், கேஷ்யூ நட் சேர்க்கவும். லைட்டாக வதக்கினாலும் ஒயிட்டாக இருக்கும் உப்புமா. இதில் வந்து நம்ம எத்தனை 1 கப் ரவா தான் எடுக்க போகிறோம். அதனால் 3 கப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணி சேர்க்குறோம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்க்குறோம். இந்த ரவா வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஒரு நல்ல உணவாகவும் இருக்கும். ரவா வந்து நன்மைகளில் நீரழிவு அபாயத்தை குறைக்கவும் என்ன பண்ணது பயன்படுது. உப்பு சேர்க்கணும். அப்புறம் 1 கப்பு ரவாவை சேர்க்குறோம். அதை நல்லா கிளறுறோம். கிளறி ஒரு மூடி 10 நிமிஷம் வேக வைக்கிறோம். இதை நீங்கள் அடிக்கடி திறந்து பார்த்து என்ன பண்ணுங்க, கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா இது கட்டி விழாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெய் சேர்க்குறோம். நெய் சேர்த்தோம் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா கேசரி மாதிரியே இருக்கும் ரவா பார்க்குறதுக்கு, அப்படியே தொட்டா நல்லா அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த நெய் சேர்க்குறோம். அப்புறம் கொத்தமல்லி இலையை சேர்க்குறோம். அப்புறம் கிளறுறோம். அவ்வளோதான், ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. அளவோடு உண்ணுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.